ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஜி ரெடின். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், ஸ்பைடர்மேன் நோ ஹோம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லா வீடியோவில் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்பாய்லரும் இந்த வீடியோவில் இருக்க போது. படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ விட்டு போயிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பாய்லர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பைடர்மேன் நோ ஹோமோட முடிவு ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேர் இதனடா சாதாரணமான விஷயம் தான் சொல்லிட்டு போவீங்க, பட் அதுக்குள்ளேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரூ, அவங்க அவங்க யூனிவர்ஸ்க்கே போயிட்டாங்க, பட் அவங்களுக்கு திருப்பிட்டு மூவிஸ் வருமா அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் இந்த எண்டிங் அப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனலுக்கு மறக்காம புதுசா வந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க, அப்புறம் பெல்ல கனெக்ட் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதான் சொல்றேன், மார்வல் டிசி அப்படின்னு எல்லாத்தையும் புரிந்து விளையாடுவோம். அதுக்கு தான் புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸான டாபிக்னா வரும் மல்டிவர்ஸ்க்குள்ள.
ரொம்ப காம்ப்ளெக்ஸா பாத்தீங்கன்னா புரியாது. அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கர் விசாரிக்கிறாரு எம்ஐடியில எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாரு. எம்ஜேவே எல்லாமே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம பீட்டர் பார்க்கர் அவங்க அப்படியே இருக்கிறது தான் நல்லுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பாரு. கம்ப்ளீட்டா இது ஒரு பீட்டர் பார்க்கருக்கு ரீஸ்டார்ட் மாதிரி தான். அவர் எம்சியூல தான் இருக்க போறாரு, பட் அவருக்கு ரீஸ்டார்ட். சுருக்கமா சொல்ல போனோம்னா இது வரைக்கும் நம்ம எம்சியூல ஸ்பைடர்மேன் என்னென்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலை எல்லாமே ரீஸ்டார்ட் தான். அது எல்லாமே மறந்துடுதாங்க. அது நடந்தது உண்மைதான், ஆனா அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. அவர் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு போய் அவெஞ்சர்ஸோட சேர்ந்து எல்லாரையும் காப்பாற்றது கூட யாருக்குமே ஞாபகம் இருக்காது. பட் இப்பதான் இன்னொரு விஷயம் வருது. இப்ப நான் சொல்ல போறது ஒரு க்வெஸ்சன் தான், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க கிளம்ப பண்ணுங்க. அது என்னன்னா, நம்ம டாக்டர் செஞ்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மறக்கணும்னு சொல்லி தான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ்ல இருக்க உலகத்துக்கும். சோ அப்படி பார்த்தா உலகத்தை தவிர மத்ததுல இருக்கவங்களுக்குனா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறது தெரியும், ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்ங்கிறது தெரியும். அப்படி யாரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி கூட தானே இருந்திருப்பாரு. அவரு கூட தான் சண்டையும் போட்டிருப்பாரு தானோஸோட. சோ அப்படி பார்த்தா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கு ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர், அதாவது பீட்டர் பார்க்கர்னு ஒருத்தவன் இருக்காங்கிறது கண்டிப்பா தெரியும். வெல் அட்லீஸ்ட் தெரியணும். அதான் என்னோட க்வெஸ்சன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, தெரியுமா தெரியாதா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கு? அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸே இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. சோ நீங்க சீல கமெண்ட் பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத. உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன் சரி. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பாயிண்ட் வரும். அதாவது என்ன பண்ணா இதெல்லாம் நடந்துச்சு சரி, இப்படின்னா சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஆரம்பிச்சிருமே. சோ லேட்டஸ்டா ஹாக்காயோட எபிசோட்ல கிங் பின்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெல் அதுக்கு ஒரு வீடியோ தான் போடல. கிங் பின் யாரான்னு கேட்டீங்கன்னா, வெல் ஸ்பைடர்மேன் அண்ட் டேர்டெவிலோட மெயின் வில்லன். அது மட்டும் இல்லாம ஹாக்காயில கிங் பின்னோட கேரக்டர் செம்மையா காமிச்சிருப்பாங்க. அந்த சிட்டியா அவரோட கண்ட்ரோல் தானே இருக்கு, அவர் தான் டான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது ஒரு செம்மைதான் இருக்கும். அவரு கூட நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போடுறது, டாம் ஹாலண்டே ஓப்பனா பேசியிருக்காரு கிங் பின்னோட சண்டை போட்டா செம்மையா இருக்கும்னு. அப்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அடுத்த மூவியில ஸ்பைடர்மேனோட ட்ரையல்ஸ்ல கிங் பின் வர போறான்னு. அது மட்டும் இல்லாம டேர்டெவிலும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்திலே காமிச்சிட்டாங்க டேர்டெவில ஸ்பைடர்மேனோட லாயராவே அவர் தான் இருக்காரு. பட் இன்னரா அவர் மறந்திருப்பார் கண்டிப்பா பீட்டர் பார்க்கர்ங்கிற ஒருத்தவனே. பட் இருந்தாலும் அவர் சும்மான விட மாட்டாரு, அவர் கண்டிப்பா மறுபடியும் ஒரு தடவை ஸ்பைடர்மேன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கறதையும் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரி பார்த்தா வரப்போற மூவிஸ்ல நம்ம டாம் ஹாலண்டுக்கு மென்டர் யாரும் இருக்க மாட்டாங்க, பட் பார்ட்னரா நம்ம டேர்டெவில் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன் டாம் ஹாலண்டுக்கு மென்டர் இருக்க மாட்டாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மூணு படங்களே இருக்க வேண்டிய அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 10 மென்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. இத்தனை மென்டர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அடுத்த ட்ரைலர்ல ஒரு மென்டர் கூட இருக்க கூடாது ஸ்பைடர்மேனுக்கு. இவர் வேணா மத்தவங்களுக்கு மென்டரா இருக்கலாம், பட் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மென்டர் கூட இருக்க கூடாது. சோ அத ஃபோர்ஷேடோ பண்ற மாதிரி தான் அவரோட சூட்டை அவரே உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரே டைலிங் மிஷின்ல டைலிங் பண்ணி அவருக்கான சூட்டை அவரே தயாரிச்சு அவரே போட்டுட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அது தி அமேசிங் ஸ்பைடர்மேன் சூட் மாதிரி தான் இருக்கு. அடுத்த படங்களை தான் பார்க்கணும் அது எப்படி இருக்க போதுன்னு. அதுக்கப்புறம் டோபி அண்ட் ஆண்ட்ரூ கதை என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க விட்ட இடத்துல கண்டினியூ பண்ண போறாங்க அவங்க லைஃப். பட் அவங்களுக்கு தனியா சோலோ ஃபிலிம்ஸ் வருமாங்கிறத யாருமே இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. போல ஏங்க, நம்ம சோனி இது வரைக்குமே டோபி அண்ட் ஆண்ட்ரூ இருக்காங்கப்பா இந்த படத்துல சொல்லிட்டு அபிஷியலா வெளியே வந்து சொல்லவே இல்லை. அப்படி படம் ரிலீஸ் ஆனது பிறகுமே சீக்கிரட்டை பாதுகாத்து வராங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது இதே எப்படி சொல்லுவாங்க, பட் வந்துச்சுன்னா நம்ம டோபி மேகருக்காக தனியா ஒரு ஸ்பைடர்மேன் படம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குமே படங்கள் வரலாட்டி அடுத்ததா ஸ்பைடர்வர்ஸ்னு சொல்லிட்டு அத்த சீரீஸ் கிக் ஆஃப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல எல்லா படங்களையுமே எல்லா ஸ்பைடர்மேனும் அசம்பிள் ஆற மாதிரியும் காமிக்கிறேன். எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் அசம்பிள் எல்லா அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆறாங்களோ, அந்த ஸ்பைடர்வர்ஸ் படத்துல எல்லா ஸ்பைடர்மேனும் அசம்பிள் ஆற மாதிரி காமிக்கலாம். சோ அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா தாறுமாறா இருக்கும், கண்டிப்பா எல்லாருமே பாப்பீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு வரதாங்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு சோனிக்கு தெரிஞ்சிச்சு லைவ் ஆக்ஷன்ல ஸ்பைடர்வர்ஸ் படம் எடுத்தா எவ்வளவு ஹிட் ஆகும்னு, எவ்வளவு ஃபேமஸ் ஆகுது முதற்கொண்டு தெரிஞ்சிச்சு. சோ கண்டிப்பா அவங்க இதை சும்மா விட மாட்டாங்க. ஏதோ ஒரு படம் எடுத்தோம் போதும் சொல்லிட்டு கண்டிப்பா விட மாட்டாங்க. அனிமேட்டட் மூவியே ரெண்டு பார்ட்டா பிரிச்சு விடுறாங்க, மூணாவது பார்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது லைவ் ஆக்ஷன் மூவியை சும்மா விடுவாங்க, கண்டிப்பா ஸ்பைடர்வர்ஸுக்கு தனியா படம் வரதான் போது ஃபியூச்சர்ல. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டேர்டெவிலோட கதையை பத்தி பேசியே ஆகணும். அவருக்கு கண்டிப்பா ஒரு சீரீஸ் வரதான் போகுது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுவே போது, இதுக்கப்புறம் வேற என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? பட் அப்படி இருக்கும் போது இந்த ஹாக்காய் சீரீஸ்ல கிங் பின் காமிச்சிட்டாங்க, அடுத்த எபிசோட்ல மேட் மோடாக் டேர்டெவிலையும் காமிக்கலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒன்னத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பைடர்மேன் டேர்டெவில் எப்படியாச்சும் லிங்க் ஆயிடுவாங்க. அடுத்த ஸ்பைடர்மேன் ட்ரைலஜிலோ இல்லாட்டி டேர்டெவிலோட சீரீஸ்லயோ எப்படியாச்சும் ஸ்பைடர்மேன் டேர்டெவில் லிங்க் ஆயிடுவாங்க, ஒரு இடத்துல சந்திப்பாங்க. அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் செஞ்சு அவருக்குமே எல்லாமே மறந்துருக்கும்ல. சோ அவர் அவரோட வேலையை பாக்குறாரு மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல. அது இதை விட பயங்கரமான மல்டிவர்ஸ் மூவியா இருக்க போகுது. இந்த படங்களை வந்த டவுட்ஸை விட அதுல எக்கச்சக்கமா வரப்போகுது, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அதுக்கப்புறம் கடைசியா அடுத்த ட்ரைலஜை பத்தி பார்ப்போம். அதையும் சொன்னா அடுத்த ட்ரைலஜில என்ன நடக்கலாங்கிறத சொல்லல. அதாவது அடுத்த ட்ரைலஜில கண்டிப்பா நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் காலேஜுக்கு போக தான் போறாரு, வேலைக்கும் போக தான் போறாரு. மேபி அகைன் அந்த போட்டோ
ஷாப் வேலை இருக்குல்ல, அதாங்க ஸ்பைடர்மேனோட போட்டோவை அவரே எடுத்து டெய்லி பிகில் கிட்ட விற்கிறது. ஸோ அந்த வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா காலேஜுக்கு போதான் போறாரு, கண்டிப்பா ஹாரி ஹஸ்பண்ட் வரதான் போறாரு எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த மூவில கிரீன் காப்ளின் நார்மல் ஹஸ்பண்ட் ஹாரியை இந்த யூனிவர்ஸ்ல பாக்கலன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஒருவேளை அவரோட ஹாரியை பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஹாரி தான் பார்க்க போறாரு. பார்க்க நாம போறோம், அதுக்கப்புறம் கண்டிப்பா ஸ்பைடர் குவென் பார்க்க தாங்க போறோம். 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸ்பைடர் குவென் அடுத்த படங்கள ஸ்பைடர் குவென் கண்டிப்பா வரதான் போறாங்க. அதுக்கப்புறம் பிளாக் கேட், ஜாக் மேட்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் சம்பந்தப்பட்டு எக்கச்சக்க ஃபெமினல் கேரக்டர்ஸ் இருக்கு, அவங்க எல்லாருமே வரலாம். பட் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சைட் கிக்கா தான் வருவாங்க நினைக்கிறேன், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேக்குறது எம்ஜே நெட் கதை, அவங்க கதை என்னப்பா ஆச்சு அப்படின்னு, என்னதான் ஆக போகுதுன்னு. மேபி ஃபியூச்சர்ல மறுபடியும் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் எம்ஜே நெட்ட பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் டாலியே எதுக்கு உனக்கு முக்கியமானங்கிற எல்லா விஷயத்தையுமே அப்ப நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் எம்ஜே நெட் கிட்ட சொல்லலாம். அது வழியே அவங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம், மறுபடியும் அவங்க ஒன்னா சேரலாம். பட் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். தெளிவாக அதை முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க, மறுபடியும் அதை தோண்டி எடுத்து படமா எடுத்தாங்கன்னா இந்த படத்துல கிடைச்ச எமோஷனல் வேலைக்கு மதிப்பே இல்லாம போயிடும். சோ அதனால அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எம்ஜே நெட் எப்படியாச்சும் அப்பியர் ஆகலாம். நம்ம நெட் செம்மைய மேஜிக் பண்றாரு, அடுத்த டாக்டர் செஞ்சு படத்துல அவர் வரலாம். டாக்டர் செஞ்சுக்கு ஒரு சைட் கிக்கா கூட இருக்கலாம், வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.